இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு வந்து டொமேட்டோ தக்காளி போட்ட அவல் உப்புமா தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங்கில் சீக்கிரமாக ஒரு அவல் உப்புமா செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஜெய் ஜெகநாத். அஜி அம்மா சூடா உப்புமா குறிப்பா பையன் ஜவுச்சி டொமேட்டோ பொக்கிக்கு படியா டேஸ்டாக சிபோ செய்யிட்ட போய் மூற ஸ்டைல்ற தக்காளி போட்டு தான் நம்ம இந்த அவல் உப்புமா பண்ண போகிறோம். அதுக்காக வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வேர்க்கடலை போட்டால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பாதாம் எண்ணெய் ஆல்ரெடி ஃப்ரை குறிக்கிற குச்சி செட்டு டிக்கு தெல்லோர அவுட்டிக்கு ஃப்ரை குறிக்கி கடி வைப்பேன் இந்த ஒர்க்கர் செய்ட்டு பையன். அப்புறம் டொமேட்டோ எண்ணெய் அம்மா பேஸ் குறிக்கி பொக்கி பறிவோம். மூ எண்ணெய் அம்மா கேரட்ஸை கட் குறிப்பினா செமத்தி டொமேட்டோ கட் குறிக்கி பொக்கிச்சு. அவ சங்க சங்க மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் காய்ப்பா போய் படியா ரோய்போ டேஸ்டி பி ரோய்போ. சைட்ட போய் பாதாம் என்ன ஆல்ரெடி ஃப்ரை குறிக்கி ரக்கிப்போ பாதாம் அவுட்டிக்கு கிறிஸ்பி பையன் ஃப்ரை குறிச்சி. இது அவள் இருந்தால் போதும் வீட்டில், ரொம்ப மெலிசா ஒரு அவள் இருக்கும்ல அந்த அவள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற அவள் இருந்ததுன்னா அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த அவள், அது கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுட்டு அப்போவே கழுவுனாவே கரெக்டாகிடும். அதனால நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் கழுவிட்டு வடிகட்டிட்டு வச்சிடணும். அவளை சூடானா தீன் சார் வெரைட்டி வச்சு சே அம்மு யூஸ் குறிப்பா சூடானா பெஸ்ட் பத்தலா டைப் ரூபா சே சூடா மூ யூஸ் குறிச்சி சேட்டு குறிப்பா டைம்ல சங்க சங்க தொய்க்கி டிக்க பானிரு ஃபில்டர் குறிக்கி ரக்கிப்ப டைம்ல டீ குறிப்பா வெசி டைம் பானீர் சோப் குறிக்கி ரக்கிப்பா போய் துறக்கார் நை சைடு போய் வடோ பியாஜோன்னா தீட்டா பியாஜோ சுட்டு சுட்டு கட் குறிச்சி கொஞ்சம் லொங்கா அவ சென்ன டாலிட்டிக்கு பெரிட்டிக்கு யூஸ் குறிப்போம். அவள் உப்புமா எப்பவுமே பண்ணிட்டு தக்காளி எல்லாம் போடாம பண்ணிட்டு லாஸ்டா வந்துட்டு அது கூட வந்துட்டு எலுமிச்சை ஜூஸ் விடுவாங்க. ஆனா நான் வந்து தக்காளி போட்டுட்டு நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். ஆனால் நான் கேரட் துருவுறதுலேயே வந்து அந்த தக்காளி வந்து லைட்டாக அப்பவே துருவி போட்டுட்டேன். அப்படியும் பண்ணலாம் நம்ம, கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம். சீக்கிரமாக டைம் காலையில் எதுவுமே பண்ணலன்னா ஒரு அவல் பாக்கெட் இருந்தாவே போதும், இது செஞ்சிடலாம் நம்ம. பசங்க ஈவினிங் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸு. இந்த அவல்லே மிச்சர் மாதிரி செய்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஒன்று பண்ணுவோம், அதை இன்னொரு நாள் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. ஜீரகம் போட்டிருக்கேன், கடுகு டிக்க போட்டிருக்கேன். பாதாம் மாமா ஃப்ரை கொடுத்துலன்னா சேம் ஃப்ரைங் பண்ணுற அவுட்டிக்க தெல்ல மிக்ஸ் குறிக்கு சொர்சோ டிக்க ஜீரா டிக்க பொக்கிது வச்சு அப்புறம் பொட்டுடால் என்ன சேட்டு டிக்க பொக்கிது வச்சு பெரி டிக்க ஏசாப்பா அம்மா உப்புமா சூடா உப்புமா காய்பா டைம்ர படியா கிறிஸ்பி டைப் ரோய்போ லாஸ்டா பாதாம் மிக்ஸ் குறிப்பா டைம்ர அவுபி படியா டேஸ்டா சிவோ செய்ட்ட பையன். உளுத்து கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறைய போடணும். நம்ம வந்து தண்ணி போட்டு இந்த உப்புமா வந்துட்டு கொதிக்க வைக்க போறதுல, அதனால நம்ம ஃப்ரை பண்ற எல்லா பருப்பும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால வெங்காயம் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பெருசாக தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா, ஏன்னா சின்ன பசங்க சாப்பிடும் போது வேணான்னா எடுத்துடலாம். வெஜிடபிளும் போட்டு பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு வெஜிடபிள் எதுவும் இல்லாமல் நான் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக இதை பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு பியாஜ பொக்கிக்கு கொஞ்சம் லொங்கா டிக்க பட பட பீஸில் கட் குறிக்கி பொக்கிச்சு சுட்டு பிள்ளை காய் பண்ணால் சேட்டாமரம் அம்மா கடிதை பார்ப்பேன் கடி பத்தா டிக்க பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை குறி பார்ப்பேன் தோர்க்கார். கருவேப்பில நிறைய போட்டோம்னா உப்புமால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், இன்கேஸ் இஞ்சி பூண்டு இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பண்ணலாம். நல்லா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாவே போதும். ஏன்னா வெங்காயத்தோட அந்த பச்சை மாதிரி இருக்கிற போது தான் அந்த உப்புமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கிச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பெஸ்ஸி பியாஜை ஃப்ரை குறிப்பா பயன் தோற்கார் டிக்கு ஃப்ரை குறிப்பா டீ குறிப்பா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மூணு டிக்கு பொக்கிதுச்சு சேட்டபி டிக்கு ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் ஸ்மெல் சடிப டைம் தான் டிக்கு ஃப்ரை குறிப்பா பயன் தோற்கார். அவ பியாஜோனா எமித்தி ரோய்பா கலர் சேஞ்ச் பண்ணிட்டு படியா டேஸ்ட் ரசிப்போம் சேட்டு பையன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு வெங்காயம் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்குனாவே போதும். தக்காளியும் அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த தக்காளியோட ஜூஸ்லயே வந்து அது நல்லா வதங்கிடும். அதுக்காக அந்த சேம் டைம்லயே தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இது மாதிரி பண்ணோம்னா தோல் வந்து தனியாக நம்ம எடுத்துடலாம். தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், தோல் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதனால
டொமேட்டோ என்ன எம்தி குறுதபோ அவ சே டொமேட்டோ சுப்பா சாப் கடிதபோ கல்லி ஜூஸ் யூஸ் ஓகா சேட்டு பை அவ இஞ்சி பூண்டு ஏ டொமேட்டோ பானி வச்சுனா சேட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்ன பொல்லோ ஃப்ரை ஆயிஜிபோ சேட்டு பை அவ பானி பெசி பொக்கிப்போ பை தொர்க்கார் நை டிக்க பானி பொக்கிக்கு அவ அம்ம அதா ரசனம் பேஸ்ட் வச்சு டொமேட்டோ வச்சு சேட்டு கொஞ்சம் சுமல் சடிப டைம் தார் டிக்க டைம்ர பொல்லோ சிஜிபோ பை தொர்க்கார் முட்டிக்க ஹல்தி பி பொக்கிதுச்சு மிர்ச்சி பவுடர்னா திக்கு பொக்கிதுச்சு ரங்க பை லைட்டா தெளிச்சாவே அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்ல இஞ்சி பூண்டோட ஸ்மெல்ல போயிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமா போட்டிருக்கேன் நான் காரத்துக்காக. இன்கேஸ் அது வேணான்னா போடாம கூட இருக்கலாம். தண்ணி வந்து லைட்டா தெளிச்சிட்டு நம்ம உப்புமா வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து தெளிக்க வேணாம். ஆல்ரெடி அவள் வந்து ஊற வச்சிருக்கோம். இது கூட மிக்ஸ் ஆனாவே அவள் வந்து கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு கவர் பண்ணி வச்சாவே அவள் வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்ல அந்த அவள் தான். இதே நீங்கள் வந்து சிவப்பரிசி வர அவள் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக வச்சு மன தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அவள், அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். தக்காளி யூஸ் பண்ணாமல் பண்ணுறவங்க வந்து வெங்காயம் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு தக்காளி போடாமல் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு அதெல்லாம் வேகிறதுக்காக வைப்பேன். அவ டிக்க ஹல்தி பொக்கி வச்சு காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்க பொக்கிக்கு டிக்க பானி என்ன பொக்கிக்கு சே சபு மசாலார கொஞ்சம் ஸ்மால் சடி வைப்பேன் பொறிவோம். தாப்புறம் சே சூடானா சேட்டு பொக்கிக்கு ஃபைவ் மினிட் சிம்ர ரக்கி கவர் கொறிவ டைம்ர படியார் வைப்போம். வெஜிடபிள்ஸாக பொக்கிப்ப டைம்ர பி ஏ சூடா உப்புமா பொல்ல வைப்போம். தமிழ்நாட்டில் மேக்சிமம் சூடா உப்புமா பெசி லோக்கு கொறிவனை. இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் மேக்சிமம் இட்லி தோசா உப்மா வடை எம்தி காய்பா சூடா உப்மா வெசில் ஒக்க கொறிவனை. உப்மா வந்து நம்ம அவள் எப்பவுமே சேமியாலையும் ரவையிலும் பண்ணுவோம், பசங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த அவள் உப்மா நீங்கள் பண்ணி கொடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லா உப்மாவும் வந்து கலர் கரெக்டாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டு புளிப்புக்காக வேறு எதுவுமே இல்லை. வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, அப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணவே கரெக்டாக இருக்கும். இந்த உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். நார்மல் தேங்காய் சட்னியும் இந்த உப்புமாவும் சாப்பிட்றதுக்கு மூணா நொடியா சட்னி அவ ஏ உப்புமா குறுக்கி காய்பா போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி குறிச்சி அவ உப்புமார டிக்க சிம்ர ரக்கிக்கு கவர் குறுக்கி சிஜிபோ டைம்ர படியார் வைப்போம். லூனோ ராகோ சாப் தெக்கிக்கு ஏ டைம்ர மிக்ஸ் குறிப்போ டைம்ர படியா டேஸ்ட் பி ஆசிப்போம். அவ அம்மர சூடா உப்புமா ரெடி ஆகலாம் மூறு ஸ்டைல்ற. அப்போ நம்ம நம்பி ட்ரை குறிக்கி தைக்கொந்து பொலோலகி பத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து ஏ சபு மசாலா சாப் மிக்ஸ் குறி பார்ப்பேன். டிக்க பானினா எம்தி உப்புற செஞ்சிக்கு சே சிம்ரு ரக்கிக்கு டிக்க பாயில் குறி பார்ப்பேன் தோர்க்கார். நம்ம வேர்க்கல்லாம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி வந்துட்டு மேலே தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டே வேக வச்சு மனம் வந்து உப்புமாவில் வந்து எல்லா மசாலாவும் இறங்கிடும். அந்த நம்ம ரவை உப்புமா விட இந்த உப்புமாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மகாராஷ்டிரா பூனே சைட்லலாம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சுகரும் போடுவாங்க. ஆனால் நான் வந்து சுகர் போடல, ஆனால் ஒரு பிஞ்ச் சுகர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால நான் லாஸ்ட் டைமில் வந்துட்டு சுகர் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்க சாப்பிடும் போது காரம் அந்த புளிப்பு ஸ்வீட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால உப்புமா ரெடி ஆயிடுச்சு, கவர் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுமானாவே இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி கூட செம்மையாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடணும், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. அரிசி தான், நெல் தான் அவ்வளோ பண்ணுறாங்க, அதனால் இது கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணும்போது பசங்களோட டேஸ்ட்டும் ரொம்ப எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூடாக அப்போவே சூடாக சாப்பிட கொடுத்து போனாவே ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும், ரொம்ப டைம் எதுவும் எடுக்காமல் பண்ணலாம். இதை உங்களுக்கு என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு நான் வீட்டில் பண்ணுறது தான் அப்டேட் பண்ணுறேன், நீங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.